சொந்தமா கரன்சி, சொந்தமா ஒரு விமான நிறுவனம், வைரங்கள்லயே மிதந்த சுதந்திர இந்தியாவோட முதல் கொடிசரர் யாரு தெரியுமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவோட முதல் கொடிசரர் யாரு, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் முகேஷ் அம்பானி. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இவரோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது சுமார் $100 பில்லியன் அப்படின்னே கூட வச்சுக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு சொத்து உள்ள ஒரு மனிதரோட இவர் வந்து கோடீஸ்வரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த முகேஷ் அம்பானியோட 2 மடங்கு சொத்து மதிப்புகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பர்டிகுலராக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேரா வந்து வச்சிருக்கிற பங்கையும் சேர்த்து தான் அவங்களோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. ஆனால் அந்த பழைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்கக்கிட்ட அசட்டாக இருக்கிற நகைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், அவங்களோட சொந்த உடைமைகள், அதாவது விலை உயர்ந்த உடைமைகள், நிலம், இந்த மாதிரியான சொத்துக்களை கணக்கிட்டு அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாங்க. ஆக உண்மையிலேயே வந்து பார்க்கும்போது இந்தியாவோட முதல் கோடீஸ்வரர் இவர் தான் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த நிஜாம் மிர் உஸ்மான் அலிகான் தான். ஸோ 1937 பார்த்தீங்கன்னா டைம் இதழ் வந்து உலகின் பணக்காரர் அப்படிங்கிற தலைப்பில் இவரோட ஃபோட்டோவை வந்து அட்டைப்படமாக போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான மனிதராகவும் இருந்துட்டு இருந்திருக்காரு. சுதந்திரத்துக்கு பின்னாடி ஹைதராபாத் சமஸ்தானம் அப்படிங்கிறது இந்தியாவோட இணைஞ்சது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கூட அந்த டைமிங்கில் உஸ்மான் அலிகிட்ட வந்து அவ்வளோ ஒரு அபரிதமான செல்வம் அப்படிங்கிறது இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ பர்டிகுலராக வந்து வெளிநாட்டு வங்கி கணக்குகளில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் அப்படிங்கிறதையும் டெபாசிட் செஞ்சுருக்காரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நிஜாமோட அக்கௌண்ட்டில் வந்து 3 பில்லியன் ரூபாய் மேலே வந்து பணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள ஒரு வங்கியிலையும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ நிஜாம் பார்த்திங்கன்னா ஒரு பல விதமான கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணக்காரர், உலகின் மிக முதல் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறதோட இவரோட கஞ்சத்தனத்தை பற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய விவாதங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான ஆடைகள் அப்படிங்கிறத அணிஞ்சிருப்பாராம். அதே மாதிரி ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. இதை பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா அவரோட பெட்ரூம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து சுத்தம் செய்யப்பட்டதான் அப்படிங்கிற தகவல்களும் இருக்கு. அதே மாதிரி பணக்காரர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஆடம்பரமா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத காட்டிலும் விருந்தாளிகளுக்கு உணவு அளிக்கிறதுல கூட வந்து ஒரு கஞ்சத்தனமா தான் நடந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரை வந்து யாராவது சந்திக்க வர்றாங்க அப்படின்னா அந்த விருந்தினர்களுக்கு கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கோப்பை தேநீரோட ஒரே ஒரு பிஸ்கட் தான் வழங்கப்படுமா, அந்த அளவுக்கு வந்து மனுஷன் பணத்தை வந்து மிச்சப்படுத்தி இருக்காரு. ஸோ உஸ்மான் அலிகான் அப்படிங்க இவரை வந்து பாத்தீங்கன்னா 1911 பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தோட நிஜாமா ஆயிருக்காரு. ஸோ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இணைக்கப்படும் வரையில அவர் தான் நிஜாமாவும் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்காரு. ஸோ நிஜாமோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா $230 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 17.47 லட்சம் கோடிகளாகவும் இருந்திருக்கு. 1947 நிஜாமோட மொத்த செல்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மொத்த ஜிடிபியில் nearly 2% அந்த லெவலில் வந்து இருந்துட்டுருக்கு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே சொந்தமாக ஒரு நாணயம், சொந்தமாக ஒரு விமான நிறுவனத்தை கூட வச்சுட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 100 மில்லியன் பவுன் தங்கம், அதே மாதிரி 400 மில்லியன் நகைகள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுல வந்து ரொம்பவும் பேர் போனவராகவும் சொல்லப்படுறாரு. அதாவது ராணி எலிசபெத் 2ஆம் அரசி அவங்களோட திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜாம் வந்து 300 வைரங்கள் பதித்த ஒரு நெக்லஸை வந்து கிஃப்டாகவும் கொடுத்துருக்குறாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படிங்கிறது அவர் அளித்த பரிசுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் சரிங்க, இவரோட வணிகம் என்ன, எப்படி இவரோட வருமானம் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்கண்டா சுரங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜாமோட மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக அந்த காலத்தில் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ உலகிலேயே பார்த்தீங்கன்னா வைரம் சப்ளை செய்யும்
மிகப்பெரிய ஒரு ஒரே ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கமாக தான் இருந்துட்டுருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நிஜாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரங்கள்லேயே வந்து வந்து மிதந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிஜாம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த ஒரு 7 பைரங்களில் வந்து ஒன்று இருந்ததாகவும் அந்த வைரம் பேர் வந்து ஜேக்கப் வைரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த வைரம் வந்து அவர்கிட்ட இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி எலுமிச்சை பல வழிவிலான இந்த வைரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிஜாமங்கள் வந்து பெரிய பெரும்பாலும் வந்து காகித எடைகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து வைரம் விலை உயர்ந்த ஆபரணங்களை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சமஸ்தானத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாகவே இருந்துதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தோட மொத்த பரப்பளவை விட கம்பேர் பண்ணும்போது அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவரோட வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் சுரங்கங்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வரி அப்படிங்கிறதும் முக்கிய ஒரு வருமான ஆதாரமாகவும் இருந்துட்டுருக்கு. 1941 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஸ்மான் அலிகான் வந்து தனக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியை வந்து ஆரம்பித்ததாகவும் அந்த வங்கி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஹைதராபாத் ஸ்டேட் வங்கி அப்படின்னும் அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கிறத நம்ம படிக்க முடியுது, பார்க்க முடியுது. இந்த விஷயங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் அலிகான் அந்த காலகட்டத்திலே வந்து அவங்களோட சமஸ்தானத்துக்கு மின்சாரம், ரயில் பாதைகள், தனியாக வந்து சாலைகள், விமான பாதைகள் இப்படி பல வசதிகளை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லை, பல திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வாரி வழங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ சொல்லப்போனால் ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்றது சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வாழ்க்கையை தான் வந்து நம்ம உஸ்மான் அலிகான் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.